முன்பாசுரமும் இப்பாசுரமும் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து கைங்கரியம் செய்து சேவிக்க வேண்டியதை உணர்த்துகின்றன. கீழ்ப்பாட்டில் நப்பெண்ணையே நீ எழுந்து எங்களுக்கு உதவ வேண்டியது சொரூபமாயிருக்க அதை செய்யவில்லை. நாங்கள் படும் துயரைக் கண்டு கருணையாவது காட்டலாம், அதையும் செய்யவில்லை என்று குற்றம் சுமத்தினார்கள். நப்பினையோ கண்ணனின் திருவுள்ளமறிந்து விண்ணப்பிக்கலாம் என்று உரிய நேரத்தை எதிர்பார்த்திருந்தாள். இதை அறியாது அவள் கோபம் கொண்டுள்ளாள் என நினைத்து மீண்டும் கண்ணனை எழுப்பத் தொடங்கினார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிர்க்கும் கலியே துயலழாய். வசுக்கள் எண்மர், ருத்ரர்கள் 11, ஆதித்யர்கள் 12, அஸ்வினிகுமாரர்கள் 2, இவ்வாறு 33 வகையினராய் 33 கோடி தேவர்கள். இவர்களை பல அவதாரம் எடுத்து காக்கின்றாய். ஹிரண்யகசிபுவின் தொல்லை தாழாமல் தேவர்கள் வேண்டிய பொழுது நரசிங்கனாக அவதரித்து தேவர்களை காப்பாற்றினாய். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் என்று முதலை வாய்ப்பட்ட யானையை அலறிய போது பிராட்டியனும் கூட சொல்லாது அவசரமாக ஓடோடியும் வந்து முதலையை கீண்டு ஆனையை காப்பாற்றினாய். இவ்வளவு தேவர்களை காக்க ஓடிய நீ மிக குறைந்த எண்ணிக்கையுடைய உன் வாசலுக்கே வந்த எங்களை காக்கலாகாதோ? மேலும் அவர்கள் அமரர்கள், சாகாத்தன்மையை உடையவர்கள். உன் கடாட்சம் இல்லாவிடில் சாகும் எங்களுக்கு உதவலாகாதோ? தேவர்கள் சிற்சில பயன்களை பெறவே உன்னிடம் வருகிறார்கள். நாங்களோ எப்பயனையும் நாடாது உன்னையே வேண்டி 19 நாட்களாக விரதம் மேற்கொண்டு உன் திருமாளிகை வாயிலில் நிற்கிறோம். ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதா? கலியே துயிலழாய். தேவர்கள் பலி சக்கரவர்த்தியிடம் இழந்த தேவலோகத்தையும் வாழ்வையும் விரும்புவது போல மிடுக்காக எழுந்து வந்து உன் திருக்கண்களால் குளிர கடாட்சிப்பதையே வேண்டுகிறோம். செப்பமுடையாய், செப்பம் ரட்சணம் பாதுகாப்பது. ராமன் ரட்சிதா ஜீவலோகஸ்ய என்று அனைவரையும் ரட்சிப்பதாகிற சாமானிய தர்மத்தையும் சர்வஜனசிய ரட்சிதா சார்ந்தவர்களை காப்பதாகிற விசேஷ தர்மத்தையும் செய்தானே. நீர் உம்மை சேர்ந்த எங்களை காப்பாற்றுவதாகிற விசேஷ தர்மத்தையாவது செய்யுமே. திறனுடையாய், பாண்டவர்களுக்கு பகைவர்களால் தீங்கு வராதபடி காத்த பராக்கிரமுடையவனாயிற்றே. செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். பக்தர்களின் விரோதிகளுக்கு துன்பத்தை விளைவிக்கும் நீர் இப்பொழுது பக்தர்களுக்கே துன்பத்தை கொடுக்கிறீரே. ஏன் எழுந்து எங்களை கடாட்சிக்க கூடாதோ? இவ்வளவு துதித்தும் கண்ணபனான் எழாமையாலே பேசாமையாலே புருஷகாரமான நப்பெண்ணை பிராட்டியை எழுப்புகிறார்கள். செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலழாய். அழகான திருமார்பையும் கண்ணனை தனதாக்கிக் கொள்ளும் வெண்ணகை இதவழும் சிவந்த திருவாயும் மெல்லிடையும் பேரழகையும் கொண்ட நப்பெண்ணை திருவே, நீயாவது விழித்தெழுந்து எங்கள் உயிர் காப்பாயாக. சீதை பிராட்டியை போல அடியார்களுக்காக 10 மாதங்கள் உறங்காது சிறையிருந்து வருந்த வேண்டாம். எழுந்து எங்களை நோக்கினால் போதும். நப்பெண்ணே, சரி, நான் எழுந்து செய்ய வேண்டியதென்ன? உக்கமும் தற்றுவழியும் தந்து உன்மணாளனே. பூசணிக்கு வேண்டிய ஆலவட்டம், விசிறி, கண்ணாடி, பறை முதலியவற்றையும் உன் புருவ நெருப்புக்கேற்ப பணிபுரியும் உன் மணாளன் கண்ணனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு. பிரிவாற்றாமையினாலே உடலெல்லாம் மெலிந்து வாடிய எங்களை அவனோட கூட நீ நீராட்ட வேண்டும். சீதை ராமனுக்கு எவ்வளவு பிரியமாக இருந்தாலும் தந்தை பெண் பார்த்து மனம் செய்விக்கப்பட்டவள் என்று சீதையை மிக மிக நேசித்தானாம். அதுபோல கண்ணன் எவ்வளவு அழகாயினும் நப்பின்னை தந்த கண்ணன் என்று கோபிகள் உகந்தார்களாம். யார் தடுத்தாலும் சரணாகதி பண்ணியவர்களை எம்பெருமான் காப்பாற்றவே செய்வான். தடுப்பவர்கள் சத்துருக்களாயிருந்தால் சிக்ஷித்து விடுவான். நண்பர்களாக இருந்தால் அவர்களை தன்வசமாக்கி ஏற்கும்படி செய்து விடுவான் என்பது உட்கருத்து.